வணக்கம். நமது மீடியாவின் செய்திகளுக்காக நான் மதுசினி. இந்திய ராணுவத்தின் துணைத் தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் எஸ்கே சைனி அமெரிக்க பயணத்தை மேற்கொள்ளப் போகின்றார் என இரு தினங்களுக்கு முன் நாம் வெளியிட்ட காணொளியில் தெரிவித்திருந்தோம். லெப்டினன்ட் ஜெனரல் எஸ்கே சைனி தற்போது அமெரிக்காவில் உள்ளார். அமெரிக்க ராணுவத்தின் 25வது காலால் படைப்பிரிவின் தலைமையகத்துக்கு நேரில் சென்றிருந்த அவர் அமெரிக்காவின் இந்தோ பசிபிக் கட்டளை தளத்தின் தளபதி மேஜர் ஜெனரல் ரொனால்ட் பி கிளாக்கை நேரில் சந்தித்து பேச்சுவார்த்தைகளை நடத்தினார். இந்திய துணைத் தளபதியின் அமெரிக்க பயணம் தரையில்லை தொடர்பான கூட்டு ராணுவ திட்டத்துடன் சம்பந்தப்பட்டது என நாம் வெளியிட்ட காணொலியில் கூறியிருந்தோம் அல்லவா? லெப்டினன்ட் ஜெனரல் எஸ்கே சைனி அமெரிக்க ராணுவத்தின் 25வது காலாட்படை பிரிவின் குறிப்பிட்ட சில படைப்பிரிவுகளின் நடவடிக்கைகளை பார்வையிட ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. அவற்றில் முக்கியமானவை வனத்துறை அதிரடி தாக்குதல் நடவடிக்கைகள் மற்றும் சினூக் ஹெலிகாப்டர்கள் மூலம் வனப்பகுதிகளில் மேற்கொள்ளப்படும் தாக்குதல் நடவடிக்கைகள் ஆகியவை தொடர்பான நடவடிக்கைகளையே இந்திய தளபதி அதிகம் கவனிக்கும் விதத்தில் அமெரிக்க ராணுவம் ஏற்பாடு செய்திருந்தது. அவருடைய 3 நாள் அமெரிக்க பயணத்தின் போது அமெரிக்க ராணுவத்தின் இந்தோ பசிபிக் கட்டளை தளத்தின் கீழ் வரும் வெவ்வேறு படைப்பிரிவுகளையும் நேரில் சென்று பார்க்க உள்ளார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பிரிவுகளில் பெரும்பாலும் மலைப்பகுதி தரை ராணுவ நடவடிக்கையுடன் தொடர்பு பட்டவையாக இருக்க வாய்ப்பு உள்ளது. இந்தியாவும் அமெரிக்காவும் இன்னும் சில தினங்களில் நடத்தவுள்ள 2+2 உயர்மட்ட மாநாட்டுக்கு முன் இந்திய ராணுவ தளபதி அமெரிக்க ராணுவ நடவடிக்கைகளை தெரிந்து கொள்வதும் அமெரிக்காவின் இந்தோ பசிபிக் கட்டளை தளத்தின் அமெரிக்க தளபதிகளை சந்திப்பதும் அதிமுக்கியத்துவம் பெறுகின்றது. அவரது அமெரிக்க பயணம் தொடர்பான விஷயங்கள் 2+2 உயர்மட்ட மாநாட்டில் இடம்பெற வாய்ப்புகள் அதிகம் உள்ளது.